கோஆர்டினேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் போய் சொல்றாங்க கஸ்டமர் கிட்ட. ஒரு ஹோட்டல்ல வந்தா சுத்தம் ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா, நீங்களே சிரிக்கிறீங்க. அந்த ஹோட்டல் நிர்வாகம் மேனேஜரை மாத்திட்டு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ சற்று முன்தான் வெளியாச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஆண்கள் தான் இப்போ வந்துட்டு ஹோட்டலை மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் போர்டில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, இதுக்கப்புறம் எழுதவே முடியாது அப்படின்ற அளவில் பயங்கரமான கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதனால் வந்துட்டு கெஸ்ட்டும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி அதை விவாதிக்க சொல்கிறாரு. ஸோ நிறைய புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பொய் சொல்கிறாங்க, ஒழுங்காக கவனிக்கலை, சுத்தமாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் மேனேஜரால் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு சரியாக டீல் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ப்ராப்ளமான ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபவுண்டெயினில் துணிலாம் துவைச்சிட்டு இருந்தாங்க பாட்டி, ஸோ அந்தளவுக்கு இவங்க விட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் போனதுனால பிக் பாஸ் என்ன சொல்லிட்டார்னா, ஹோட்டல் மேனேஜரை வந்துட்டு மாற்றுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆப்வியஸாக ஆண்களோட ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு முத்து தான், முத்துவை வந்துட்டு மாற்றுறாங்க. ஸோ முத்து வந்துட்டு ஓரமாக உட்காந்து வேணுன்னே பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆண்களை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ யாரையோ வந்துட்டு பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு, நல்லாவே வந்துட்டு புரியுது. ஸோ ஆட்டம் சூடு பிடிக்குது, ஆண்களுக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எது எப்படிலாம் போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற சித்திகளை விடுன்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.